நன்றிகளை வணக்கம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயா எனக்கு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடையணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் அதுக்கு என்னோடய பந்த பாசங்கள்லாம் தடையாக இருக்குது, அதில் சிக்கிக்கிட்டு நான் ரொம்ப அவதிப்படுறேன், என்னோடய பந்த பாசத்துலேருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஆன்மீக உலகில் ஒரு கேள்வி கொஞ்ச காலமாக வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சில மடாலயத்தில் சாதுக்களை சில பேர் போய் பார்ப்பாங்கனாக்க உடனே அந்த சாதுக்கள் வந்து அவங்கள வந்து ஒரு புழுவை பார்க்குற மாதிரி தான் அந்த குடும்பஸ்தர்கள்லாம் பார்ப்பாங்க. போய் நீங்கள் வர வேண்டதுக்கு முன்னாடி நீ போய் ராமாயணத்தை படிச்சுட்டு வா, இல்லைனா மகாபாரதத்தை போய் படிச்சுட்டு வா, இல்லைனா கோவிலுக்கு போயிட்டு வா, இல்லைனா 60 வயசுக்கு மேலேயாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடு, அப்போ தான் உன்னால் ஆன்மீகத்தால் உண்மையான ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஒரு பணக்கார பண்ணையார் வந்து ஒரு ஞானிகிட்ட வந்து கேட்டார், சாமி நான் சொர்க்கலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறார், நீ மனைவி மக்களெலாம் விட்டுட்டு போயிடணும், இங்கே வந்துரு, உன்கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுத்துரு, அப்படி செஞ்சாக்கே நீ சொர்க்கத்துக்கு ரொம்ப எளிதாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு பண்ணையாரும் போயிடுறார். அதுக்கப்புறமா அந்த ஞானி வந்து மற்ற சீடர்கள்கிட்ட உபயோகிச்சுக்கிறார், ஊசியோட காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் கூட நுழையலாம், ஆனால் இந்த பணக்காரங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதேமாரி நாரதரோட கதையை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு தடவை கிருஷ்ண பரமாத்மத்தை போய், சாமி ஆன்மீகம் முன்னேறத்துக்கு மாய தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாய என்ன என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் வந்து, மாயையை பற்றி உனக்கு நல்லா விளக்கமாக சொல்கிறார் நாரதா, இங்கே வா, இப்போ எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, எங்கேயாவது போய் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டுவான்னு சொல்லி சொல்கிறாரு. நாரதனும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்றுட்டு தண்ணி கேட்குறாரு. அப்போ நல்ல நல்ல அழகான ஒரு யங் லேடி வந்து கதவை திறந்துட்டு வெளில வராங்க. அவங்க வந்து நாரதரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து உள்ளே உபசரிக்கிறாங்க. அவளோட அழகில் அப்படியே மயங்கி போன நாரதர் வந்து அவளே திருமணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகும்போது அந்த ஊரில் மழையே இல்லாமல் ரொம்ப கடுமையான பஞ்சம் வந்துடுது. அவர் உடனே தன்னோட குடும்பத்தோடு பொழப்பு தேடிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு பயணம் போகிறாரு. அவங்க ஒரு பாலைவனத்தை கடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. எல்லாத்துக்கும் ரொம்ப தாகமாக இருக்குது. அந்த குழந்தை வந்து தாகத்தினால அப்படியே மயங்கி விழுந்துருது. நாரதர் வந்து இப்போ கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, கிருஷ்ணா எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தரமாட்டேயான்னு. பதிலுக்கு கிருஷ்ணர் கேட்குறாரு, நான் என்னோட தாகத்துக்கு கேட்டேன்னு போய் தண்ணீரை நீ எனக்கு இன்னும் கொண்டு வந்து தெரியல நாரதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் நாரதர் வந்து தன்னுணர்வுக்கு திரும்புகிறாரு. பந்த பாசம் அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அதேமாரி மாயைன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஆன்மீகவர்கள் வந்து அடுக்கடுக்காக பல சம்பவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பந்த பாசம்னா என்ன, ஏன் அது ஒரு தடையாக ஆன்மீக உலகம் வந்து பேசுகிறாங்க, இப்போ ஆன்மீக உலகில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம எதை செய்கிறதுக்கு இந்த பந்த பாசம் தடையாக இருக்குது. நீங்கள் இன்னொரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி கூட படிச்சிருப்பீங்கெல்லாம். அதான் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் மின் கம்பத்தில் வந்து காதை வச்சுக்கிட்டே இருந்தது கேட்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எதை கேட்காம விளாங்கன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்படி அவன் எதை தான் கேட்காம விளாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொருத்தன் போய் அந்த கம்பத்தில் போய் காதை வச்சுட்டு குத்து அப்படியே கவனித்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே கேட்கல. அதனால் அவன் கேட்கலாம் அந்த முதல் வச்சுட்டு இருந்தவன்ட்ட, ஏப்பா எனக்கு எதுவுமே கேட்கலையே, நீ மட்டும் தொடர்ந்து என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு முதல்ல வச்சுட்டு இருந்தவன் சொல்கிறான், ஏப்பா 2 நாளாக கேட்டுட்டு பார்க்குற எனக்கே எதுவும் கேட்கல, இப்போ வந்து காதை வச்சுட்டு உனக்கு மட்டும் எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதனால் எதையுமே அடைய வேண்டியதில்லை அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறது தான் ஆன்மீகத்தோட உயர்வான நிலையாக இருந்துகிட்ருக்கு. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம எதையும் அடைய வேண்டியதில்லை அப்படின்னு அறிஞ்சிக்கிறது தான் ஆன்மீகத்தோட உயர்வான நிலைன்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோன்னு சொன்னோம். அதாவது இப்போ நம்ம ஊருக்கு பயணம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயணத்துக்கான டிக்கெட்டை வாங்கணும், பெட்டி படிக்கையெல்லாம் கட்டி வைக்கணும். ஆனால் இப்போ எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லைனாக்கா நம்ம என்ன ஏற்பாடு செய்யணும், எதுவுமே பண்ண தேவையில்லை. எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், அவ்வளோதான். இதனால் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து அகம் புறம்னு சொல்லி
பிரிச்சுக்கிறோம். இந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் உண்மையிலேயே உயர்நிலை ஆன்மீகங்கிறது, அதுதான் உண்மையான ஆன்மீகம் கூட. ஆனால் ஆன்மீகங்கிற பேரில் எத்தனையோ செயல்பாடுகளை கொடுத்துட்றாங்க. இந்த கோயில் வழிபாடு, மற்ற தியான பயிற்சி, இது மாதிரி பல இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து எதனையுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்மீகங்கிறது முழுக்க முழுக்க அகம் சார்ந்த ஒன்றாக தான் இருந்துட்டுருக்கு, அது நம்மளுடைய மனம் சார்ந்த ஒன்றாக தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து நாமாவே எதையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிலையிலேயே இந்த ஆன்மீகமே அப்படியே டோட்டலாக முடிவுக்கு வந்துடுது. நம்முடைய மனசு வந்து இயற்கையாகவும் இயல்பாவையங்கிறது தான் உண்மையான ஆன்மீகமாகவும் இருக்குது. இந்த ஆரம்ப கால ஆன்மீக முறைகள் எல்லாமே பல விதமான செயல் திட்டத்தை நமக்கு கொடுத்துடுது. அப்படி கொடுக்க பிற செயல் திட்டத்தில் ஒன்று தான் இந்த ஆன்மீக வாழ்வுக்காக உலக வாழ்வையே தொடர்ந்து சன்னியாசனம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறதும். இதனால தான் எல்லா மதத்துலேயுமே துறவரங்கிறது ரொம்ப போற்றுறாங்க, துறவிகள்லாம் கூட போற்றப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி துறவரம் மேற்கொண்ட துறவிகள் வந்து அவங்க என்ன செய்யறதுக்காக பாடுபடுறாங்க? எதையுமே செய்ய வேண்டிய இடத்துல எதையோ செஞ்சுட்டு இருக்கிற முயல்ந்துட்டு இருக்கவங்க தான் அவங்க துறவிகளாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களை வந்து நம்ம உயர்வாக கருதுறது, நம்ம வந்து உயர்வாக அவங்களை கருதுறதுனால இல்லறத்தில் உள்ளவங்களை வந்து அவங்க ரொம்ப தாழ்வாக கருதுறாங்க. இந்த ஞானம் அடைதலும் முக்தி அடைதலும் எட்டாக்கனியாக இருந்துட்டு இருந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி முயற்சியில் வந்து நம்ம வாழ்நாள் முழுவதுமே மேற்கொண்டுட்டு இருக்கிற ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த ஆன்மீகங்கிறது நம்மளோட காலடிக்கு வந்துடுச்சு. இந்த ஞானம் முக்தி ஆன்மீகம் அப்படிங்கிறதுலாம் இன்னமும் நம்ம வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் அடைய வேண்டியதுன்னு கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை தான். அது ஞானத்தையும் முக்தியும் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. இப்போ குருடாக இருந்த ஒருத்தர் வந்து பார்வை பெற்றுட்டார்னு வச்சுக்கோங்க, அவரோட வாழ்வுள்ள ஒவ்வொரு அசையுமே தன்னோட பார்வையோடு அவர் அப்படியே இணைச்சிக்கிட்டு தான் போயிட்டுருக்காரு. இந்த ஞானமும் முக்தி அடைந்த ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையால் அப்படியே இணைச்சிக்கிறாரு. அவர் துறவரம் மேற்கொண்டு உலக வாழ்வு வந்து ஒதுங்கி போய் தப்பிச்சு போகணும்னு அவசியமே கிடையாது. அகத்தில் வந்து எதையுமே அடைய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எளிமையான புரிதல் தான் அந்த ஞானங்கிறது. அந்த புரிதல் விளைவாக நம்ம மன இயக்கம் வந்து எந்த நிர்பந்தமும் இல்லாமல் இயல்பாகவும் இயற்கையாகவும் இயங்குது. இதை தான் வந்து நம்ம முக்தி அல்லது விடுதலைன்னு கூட சொல்கிறோம். இந்த மன இயக்கத்தை பற்றி பிடிச்சா தான் பந்தம், மன இயக்கத்தை இயல்பாக விட்டுவிட்டோம்னா அது விடுதலை ஆகிடுது. அகத்தளவில் நம்ம எதையுமே செய்யாத நிலைமையில் இப்போ நமக்கு வந்து புற செயல் மட்டும்தான் எஞ்சி இருக்குது. இப்போ புற செயலை வந்து நம்ம என்ன செய்யறது? புற செயலை செய்கிறதுக்கு துறவரம் தேவையா? துறவரங்கிறது நம்ம தனிமைப்படுத்துகிறது, எல்லா பொறுப்புகளையும் விட்டுப்படுறது. புற செயலை செய்கிறதுக்கு பொறுப்பு தேவைப்படுது. பொறுப்பெடுத்து செஞ்சால் மட்டும்தான் புற செயலை நீங்கள் வெற்றி பெறக்கூட முடியும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கிறதா வச்சுக்குவோம். உங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டில் ஜலதோஷம் காய்ச்சல்னு கொஞ்சம் ஓய்வாக படுத்திருக்காங்க. அந்த நிலைமையில வந்து நீங்கள் விடுமுறைக்காக வீட்டுக்கு வரீங்க, உடனே உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? இழுத்து போத்து படுத்துக்குவாங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஓடி ஓடி வந்து உங்களை பார்த்து அப்படியே மகிழ்ச்சியில் அவங்க காய்ச்சலும் ஜலதோஷம் கூட ஓடி மறைஞ்சு கூட போயிடும். உற்சாகமாக வந்து உங்களுக்கு வேண்டிய உணவெல்லாம் அவங்க விதவிதமாக செஞ்சு கூட கொடுப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் வேறு விதமான சூழ்நிலை பாருங்க. நீங்கள் உங்கள் அம்மா வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்காங்க. வீட்டில் அவங்களோட இருக்கிற நீங்களும் உங்கள் சகோதரரும் கல்லூரி சுற்றுலாவுக்கு நீங்கள் எங்கே போயிடுறீங்க. உங்கள் அப்பா கூட ஏதோ தொழில் சம்மந்தமாக ஏதோ பயணமாக வெளியூருக்கு போயிடறான்னு வச்சுங்க. ரெண்டு நாளைக்கு உங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டில் தனிமையாக இருக்கணும். அவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தான் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சமைப்பாங்க? அவங்க தங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் ஓடி ஆடி அப்படியே சமைச்சு ருசிக்காக சாப்பிடுவாங்களா? அவங்க எதையும் சமைக்காமல் சமையலே கூட நிறுத்துவாட்டெலாம் நிறுத்தி விடுவாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க, இல்லாட்டி யாரையாவது ஃபோனில் கூப்பிட்டு வம்பாடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏன் அவங்க நடந்துக்கிறாங்க? ஏன்னா பொறுப்புகளை ஏற்றுக்கிறப்ப தான் யாருமே செயல்படவே ஆரம்பிக்கிறாங்க. புற உலகம் அப்படிங்கிறது பொறுப்புக்களாக ஆனது. அங்கே வந்து நீங்கள் தனி மனுஷனாகவோ இல்லை துறவியாக இருந்தால் பொறுப்பு எல்லாமே முக்கியம் இல்லாமல் போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் கணவன் மனைவி புள்ள குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமாக வாழ்கிறது தான் ஒரு பொறுப்புள்ள புற உலகத்தை கூட உருவாக்கும். குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பந்த பாசத்தோடு வாழ்கிறதான் இயற்கையானது, ரொம்ப அழகாகவும் இருக்கும், அது ரொம்ப அவசியம் கூட. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் துறவி மாதிரி வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது குடும்ப மாதிரி இருக்குமா? பந்த பாசமுள்ள குடும்பமாக வாழ்கிறது ஒன்று தான் குடும்பத்துக்கான இலக்கணமாக கூட இருக்குது, அதில் ஒன்றும் தவறு கிடையாது.
பந்த பைசா இல்லாமல் வாழ்கிறது தான் ரொம்ப தப்பு, எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு. அந்த கருத்தெல்லாம் ஒன்றும் கதைக்கே ஆகாது. இப்போ கணவன் மனைவி குழந்தை இப்படி ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துங்கிறதும் ரொம்ப இயல்பாக இருக்குது, அது ரொம்ப அழகாக கூட இருக்குது. இந்த மாதிரி பந்த பாசங்கிறது ரொம்ப இயற்கையானது, அதில் வந்து எந்த தவறுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் நீதிபதியாக இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவர் தன்னோட மகனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசமுள்ள அப்பாவை கூட இருப்பார், ஆனால் அந்த மகன் வந்து ஒரு வழக்கில் குற்றவாளியாக கைது செஞ்சுப்பட்டு அவர் மேலே நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர் எப்படி நடந்துக்குவார்? இவன் என்னோட பாசத்துக்குரிய பையனாக இருக்கிறதுனால இவன் மீது உள்ள வழக்கை போய் நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குவாரா? அதனால் குடும்பங்கிற வந்து ஒரு அந்த எல்லைங்கிறது ஒரு சமுதாய அமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. அந்த குடும்பத்தோட எல்லைக்குள்ளார பந்த பாசங்கிறது ரொம்பவும் அழகாகவும் இருக்குது, ரொம்ப அவசியமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள